Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஹலோ, அந்த பூவை என்கிட்ட கொடுங்க. இல்ல மித்ரா, இது தேன்மொழிக்காக வாங்கினது. பரவாயில்ல, கொடுங்க. அது எப்படி மித்ரா, இன்னொருத்தங்களுக்காக வாங்கினது உனக்கு எப்படி கொடுக்க முடியும்? மித்ரா, நீ உனக்கு வேணும்னு அங்கேயே கேட்டிருந்தா நான் அங்கேயே உனக்கு வாங்கி கொடுத்துருப்பல. ஹலோ, நான் எனக்கு ஒன்றும் கேட்கல. உனக்கு கேட்கலையா? அப்ப வேற யாருக்கா கேட்கிற? தேன்மொழிக்காக தான் நானும் கேட்கிறேன். கொடுங்க, அவ உள்ளதா இருப்பா, நானே கொடுத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு மித்ரா சரமோ? நீ உன் வேலையை பாரு, நான் போய் நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். கொடுங்கன்னு சொல்றேன்ல, கொடுங்க. இவரை நேர்ல போய் கொடுப்பா. மித்ரா, கழுத்துல செயின், கையில வளையல், நெத்தியில பொட்டு, கால கொலுசு, இது எல்லாமே அம்சமா இருந்தாலும் ஒரே ஒரு குறை மட்டும் உறுத்திக்கிட்டே இருக்கே. குறையா இருக்கா? அப்படி என்ன, என் கண்ணுக்கு தெரியாதது உன் கண்ணுக்கு தெரியுது. என்ன அண்ணி, நல்ல பகடு எடுத்து ஜட பின்னி இருந்தாலும் அதுல ஒரு முழு மல்லிகை பூ வச்சிருந்தா அப்படியே பூரணமா இருந்திருக்கும்ல. வரும்போது ஒரு நாலு முழம் மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொல்லுமா. என்ன தேனு இப்படி டிரஸ் பண்ணிருக்கா? அதெல்லாம் தேவையில்ல பாட்டி, அவங்களே வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. வாங்கிட்டு வந்தேன் பாத்தீங்களா நீ? நான் தான் அப்பவே சொன்னேனே, இப்ப கூட இந்த பூவை நம்ம தேனை கேட்ட உடனே டக்குன்னு சாமிக்குன்னு அவ மாத்திட்டா. பாத்தீங்களா அண்ணி, இந்த பூவை இவ தலையில வச்சுக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கா. அது நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா, நான் சாமிக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால என்ன, சாமிக்குன்னு வாங்கினதா தேனை தலையில வைக்க கூடாதா? அது எப்படிமா, சாமிக்கு வாங்கினத போய் அவ எவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு போறான்னு. ஐயோ அண்ணி, அதெல்லாம் வெறும் சீன் அண்ணி. பாருங்க, அவளுக்குன்னு வாங்கிட்டு வந்தத அப்படியே டக்குன்னு எப்படி மாத்தி சொன்னா பாத்தீங்களா? இத பாருங்க அண்ணி, அவள நீங்க நம்பாதீங்க, எல்லாமே நடிப்பு தான். தேனு, நீ திரும்பு. உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்கு, அதுக்குள்ள என்ன பொங்கலோ பொங்கல். ஆமா அங்கிள், எங்களுக்கு இப்பவே பொங்கல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, சூப்பரா விக்ரம் குட்டி, வா நாமளும் கார ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் குருக்கு போலாம் வா. வினய் அங்கிள், உங்களை பாட்டி உள்ள கூப்பிடுறாங்க, லக்கேஜ் எல்லாம் கார்க்குள்ள எடுத்து வைக்கணுமா? ஆமா மாப்பிள, லக்கேஜ் எடுத்து வைக்கணும்ல, மறந்துட்டோம், வா போலாம். சரி போலாம். எல்லாம் எடுத்து வச்சிட்டானி, எல்லாரும் வந்துட்டாங்கன்னா கார்ல ஏறி கிளம்ப வேண்டியதுதான். எங்க போனானுங்க இந்த டிரைவரும் செக்யூரிட்டியும்? இத வரானுங்க பாருங்க, வந்துட்டானுங்க, அப்படியே ஆடி அசைஞ்சுகிட்டு வரானுங்க பாருங்க. வினய்,
இதையெல்லாம் கொண்டு போய் கார் உள்ள வச்சிருங்கப்பா. பார்த்து பத்திரமா வைங்க. வினய், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. லக்கேஜ் எல்லாம் கொஞ்சம் கீழே வைங்க. எதுக்கு சொல்றேன். வினய், இதுல 10,000 இருக்கு, ஆளுக்கு 5,000 பிரிச்சு எடுத்துக்கோங்க. அட சார், புடிங்க வினய். என்ன பாக்குறீங்க? பொங்கல் போனஸ் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஃபேமிலியோட ஹாப்பியா பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க. கிளம்புங்க, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கார்த்தி, என்னப்பா அவங்கள வீட்டுக்கு போ சொல்ற? அவங்களையும் நம்ம கூட சேர்ந்து கிராமத்துக்கு கூட்டிட்டு போறதா தானே சொல்லிட்டு இருந்தோம்? ஆமாமா சொன்னேன். அதுக்கப்புறம் தான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், அவங்க சந்தோஷத்தை நம்ம கெடுக்கிறோமோன்னு தோணுச்சு. என்னம்மா, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குல்ல, நல்ல நாளாதமா வேலைக்கு போனா அவங்க வீட்லயும் கேட்க மாட்டாங்களா? அதை யோசிச்சேன், வேண்டாம்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். ஐயோ, அதெல்லாம் இல்ல சார், எங்க வீட்டுல எல்லாம் கேட்க மாட்டாங்க சார். அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டாங்க தான், ஏன்னா சம்பாதிக்கிறவங்க வேலைக்கு போறேன்னு சொல்லும் போது அதை தடுக்க மாட்டாங்க. அவங்க ஆசையை அவங்க மறைச்சுதான் வைப்பாங்க. நீங்க வேணா இப்ப வீட்டுக்கு போயிட்டு பொங்கலுக்கு லீவ் விட்டுருக்காங்கன்னு சொல்லி பாருங்க, அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும். கார்த்திக் சார், வினயங்களும் நம்ம கூடவே வரட்டும் சார். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.